രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുക്മരുക്മവ്യാമോഹതസ്തതരാണി തൃണായ മേ അസ്മദ്ഗുരോഭഗവതോ ദൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവ തയസ്തനയാഭിഭൂതിസ്സർവം യേ പ്രണയമേന മദന്വയാനാം ആദ്യത്യനഃ കുലപതേ ബഹുളാഭിരാമം ശ്രീമത്തദംഘ്രീവടം പ്രണമാമോധ്നാ ഭൂതങ്കര സമഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താം ഗ്രീരേണു പരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥദം ശ്രീഷടഗോപവാമയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡവേദസാഗരം തിരുവഴിതിനോടെന്റും തെൻകുരുഹൂരെന്റും മറുവിനിയവൻപൊരുണലென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் ஹிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் தோலை மதிலரங்கருவன் புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் பொய்ம்பால் வளர்த்த இகத்தாய் இராமானுசன் இக்கவிரை நிலையும் நெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாயிற்கொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரபம் செய்திராடப்பீந்து தத்வேதிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளிப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிதிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழியிலே மூன்றாவது பத்து, அதில் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரக யோகத்தை சொல்வது, அதிலே ஆறாவது திருவாய்மொழி செய்ய தாமரை கண்ணனாய் என்பதாக ஆரம்பிக்கக்கூடியது. அதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக எம்பெருமானுடைய திருமேனி வைபவத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். உபாயமாக இருப்பதும் பலனாக இருப்பதும் எம்பெருமான் என்று சொல்லும்போது திவ்யமங்கள விக்கிரகத்தோடு கூடியவனான, அதாவது திவ்யமான திருமேனியோடு கூடுவனான எம்பெருமானே உபாயமாக இருக்கிறான், அப்படிப்பட்ட எம்பெருமானே பலனாக இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த பத்தினுடைய சாரம். அதிலே போன திருவாய் மொழியிலே மொய்மாம் பூம்பொழில் பொய்கை என்று ஆரம்பித்து ஆழ்வார் சொல்லும்போது எம்பெருமானுடைய குணங்களிலும் திருமேனி அழகிலும் ஈடுபட்டு யார் அவனையே பாடி ஆடி துதித்து பறந்து குனித்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல பிறவி பெற்றவர்கள். அப்படி எம்பெருமானை பாடாமல் ஆடாமல் குதிக்காமல் இருக்கிறவர்கள் எதற்காக பிறந்தார்களோ என்பதாக ஆரம்பித்து அழகாக சொன்னார். ஆகையால் எம்பெருமானையே நீங்கள் சேவியுங்கள், எம்பெருமானையே நீங்கள் அலற்ற வேண்டும். அலற்றுவதே அது கருமமே, இதற்றுமின் வேதமை தீருந்தே
எம்பெருமானை பிதற்ற வேண்டும், எம்பெருமானையே அகற்ற வேண்டும், எம்பெருமானையே ஆடி பாடி துதிக்க வேண்டும் என்பதாக இந்த விஷயங்களை போன திருவாய்மொழியிலே சொன்னார். இந்த திருவாய்மொழியிலே செய்ய தாமரைக்கண்ணனாய் என்று ஆரம்பித்து இங்கே எம்பெருமானுடைய சௌலபிய காஷ்டையை அருளை செய்கிறார். சௌலபியம், சௌலபிய காஷ்டை. சௌலபியம் அப்படின்னா எம்பெருமான் சுலபனாக இருக்கார், சுகமாக, லப அடையப்படக்கூடியவன், எம்பெருமான் சுகமாக அடையப்படக்கூடியவன், கஷ்டமில்லாமல் அடையப்படக்கூடியவன். நினைத்த மாத்திரத்திலேயே நம் மனத்திலே சேவிக்கலாம், நினைத்த மாத்திரத்திலேயே நம் எதிரிலே நம் கண்களாலே சேவிக்கலாம். இப்படியாக எம்பெருமான் சுலபனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது பொதுவா பல இடத்துல சாதிச்சிருக்கார். சௌலபியம் அப்படின்னு அந்த குணத்துக்கு பெயர், எம்பெருமானுடைய அந்த குணத்துக்கு. இதில் என்ன சொல்றாருன்னா எம்பெருமானுடைய சுலபத்துவ காட்சையை அருளி செய்கிறார். அந்த சௌலபியம் உயர்ந்த நிலையில எம்பெருமான் கிட்ட இருக்கு, மிக மிக உயர்ந்த நிலையிலே இருக்கு. அதாவது இதைவிட சௌலபியம் யாராலையும் காட்ட முடியாது என்கிற அளவில எம்பெருமானுடைய சௌலபியம் மிக மிக உயர்ந்ததாக இருக்கு. அந்த எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்த நிலை, அந்த நிலையை பற்றி தான் இப்பொழுது இங்கே சொல்லப் போகிறார். அதாவது சுலபத்துவத்திலே எந்த அளவு எம்பெருமான் சுலபன் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவு சுலபன், பொதுவாக பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்ரீவைகுண்ட லோகத்தில நித்திய சூரியனுக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவன், சகல கல்யாண குணங்களோடு கூடியவன், உலகத்தை எல்லாம் சிருஷ்டிப்பவன், இப்படி யாருக்குமே இல்லாத பல பெருமைகள் பெற்றவன் எம்பெருமான். ஆனால் இப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கெல்லாம் சுலபனாக இருக்க முடியாது. ஒரு விதத்திலே யோசித்தார், அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய பெருமானை, அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் நித்திய சூரிகள் முதலானவர்கள் தான் சேவிக்கலாம் அப்படின்னு இருந்தால் பொருத்தமாக இருக்கும். ஆனால் நாம் எல்லாரும் கூட சேவிக்கும்படியாக நம் லோகத்திலே வந்து எம்பெருமான் அவதாரம் செய்கிறார். நம் லோகத்திலே வந்து அர்ச்சாவதாரத்தாக கோயிலே எழுந்துள்ளிருக்கிறார். நாமும் பார்க்கும்படியாக, நாமும் அர்ச்சனை செய்யும்படியாக, நாமும் ஸ்தோத்திரம் செய்யும்படியாக பெருமான் இருக்கார். இதுதான் சுலபத்வம். ஏனால் எம்பெருமானுடைய நிலையை வைத்து பார்த்தால் அவனை நாம் பார்க்க கூட முடியாது, அவனை நாம் அர்ச்சனை பண்ண முடியாதுன்னு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, உயர்ந்த நிலைமை அவனுக்கு இருக்கு. ஆனால் அதையெல்லாம் மறந்து நம்மோடு கூட கலந்து எம்பெருமான் பரவினான், நம்மளும் வந்து அவனை அண்டி ஆராதனாதிகள்லாம் பண்ணும்படியாக எம்பெருமான் இருக்கான். அதனால்தான் அவனை சுலபன் அப்படின்னு சொல்றது. அந்த சுலபத்துவ காஷ்டை, சுலபத்துவம் இங்கே இருக்க மாதிரி எங்கேயுமே கிடையாது, அப்படி இருக்கக்கூடிய சுலபத்துவ காஷ்டையை அவளுக்கு உதாரணமாக கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் வந்து வசுதேவனுக்கு புத்திரனாக அவதாரம் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்தை விட்டுட்டு நேர ஆயர் குலத்திலே வந்து கோபர்கள் சின்ன பசங்கள், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படிங்கிற ஒரு குலத்தில வெறும் சின்ன பசங்கள் கோபர்கள், அது மாத்திரமல்ல கோபிகள், அது மாத்திரமல்ல கோக்கள் பசுமாடுகள், அது மாத்திரமல்ல கன்று குட்டிகள் எல்லாத்தோடையும் கலந்து பழகியிருக்கான் எம்பெருமான். அவர்கள்லாம் கூட எம்பெருமானை அனுபவிக்கும்படி இருந்திருக்கான். அதான் சுலபத்துவம் அப்படிங்கிறது. இந்த அந்த சுலபத்துவ காட்சியை இங்கே சொல்ல போகிறார். ஆனால் அது எதுக்காக இங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டான்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், பிதற்றுமின் பேதமை தீர்ந்தே, முன் திருவாரங்களில் எம்பெருமானுடைய திருநாமத்தை எல்லாம் சொல்ல வேண்டும், ஆட வேண்டும், பாட வேண்டும், பிதற்ற வேண்டும் அப்படின்லாம் சொன்னார்கள் இவர். ஆனால் அப்படியெல்லாம் நாம் பண்ணினால் அதை அங்கீகரிப்பானா எம்பெருமான்? அவனை நாம் கிட்டே சேவித்து தன்னாலே கண்டு ஆட முடியுமா, பாட முடியுமா அப்படின்னா ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் கிடையாது. எம்பெருமான் கட்டாயம் சுலபனாக இருக்கிறபடினாலே அவனை யார் வேண்டுமானாலும் அனுபவிக்கிறான், அவனை யார் வேண்டுமானாலும் ஆடி பாடி கூத்தாடி எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி அனுபவித்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு அந்த முன்னாடி சொன்ன குணத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் இப்போ சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, போன திருவாய்மொழியில கடைசியில ஆழ்வார் சொன்னது என்னன்னு கேட்டான், எம்பெருமானை ஆசிரியத்து ஆடி பாடி இருங்கள் அப்படிங்கறத நம்மளை பார்த்து சொல்லியிருக்கார். இப்படி மாத்தி மாத்தி எம்பெருமானை ஆசிரியக்காதவர்கள் எதுக்காக பிறந்தார்களோ
ஆசைத்தார்களை நித்திய சூரியனா கொண்டாடுவார்கள் அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அமரன் இணைந்து எழுந்தாடி அகற்றுவதே கருமை அப்படின்னும் பிதற்றுமின் பேதமை செய்திருந்தே அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அவனே பிதற்றுவீர், அவனே அகற்றுவீர் அப்படின்னு இப்படி உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்க. ஆனால் அதை யார் கேட்டு எத்தனை பேர் நடந்தா? ஆழ்வார் பார்த்தார், தான் உபதேசித்த போது பலர்களும் எம்பெருமானே ஆசிரியத்திருக்கணும் இந்த லோகத்தில் மொத்த பேரும், ஆனால் யாரும் ஆசிரியக்கல. ஏன் ஆசிரியக்கல? ஒருவேளை எம்பெருமானுடைய சௌலபியம் அவளுக்கு புரியலையோ என்னமோ அப்படிங்கிறதுக்காக அந்த சௌலபியத்தை அவர்கள் செய்கிறார். எம்பெருமான் தேவாதி தேவன் உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சிட்டு நாம் எங்கே ஆசிரிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அப்படி இல்லை, அந்த சௌரபியங்கிறது நாம் ஆசிரியப்பதற்கு ரொம்ப தேவையாகும். அதனால் அவள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிருந்து ஆசிரியக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்தர்களை குறித்து இந்த சௌலபிய காஷ்டையை இந்த திருவாயுமொழியில் அருள் செய்கிறார் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். அப்போ எம்பெருமானை நாம் ஆசிரிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லலையா அப்படின்னா அதுதான் முதலே சொல்லிட்டேன், எம்பெருமானை ஆசிரிக்க வேண்டும்ங்கிறது சொல்லிய சொல்ல, அது சௌலபியத்தோடு இருக்கிறபடினாலே நாம் ஆசிரிக்கணுங்கிறது இப்போ இந்த திருவாயுமொழி சொல்றேன். ஆசிரிக்க வேண்டியிருக்கான், ஆசிரிக்க முடியாதோ நினைக்க வேண்டாம், சுலபமாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறதாக சொல்றார். இப்ப ஒரு கேள்வி வரும், எம்பெருமானுடைய சௌலபியத்தை பத்தி ஆழ்வார் முன்னாடியே சொல்லியாச்சு, குறிப்பாக பத்துடை அடியவர் எளியவன் அப்படின்னு ஆரம்பிச்சு அழகா சொல்லியிருக்கார். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர் மகள் விழும்பும் நம் அரும் பிறல் அடிகள் மற்றொரு கடைவண்ணை கலவினில் உறவிடை ஆக்கூண்டு எத்திரம் உரளினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேன் உரளினோட கட்டுண்டு எம்பெருமான் கிருஷ்ணன் இருந்ததை ஆழ்வார் முதலே சொல்லிட்டார். அப்ப இங்க எதுக்கு மறுபடியும் சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் என்ன கேட்டா, அந்த பத்துடை அடிவன்ல சொன்ன சௌலபியத்தை காட்டும் இங்கே சொல்ற சௌலபியம் இன்னும் அதிகம், அந்த மாதிரி கிடையாது. அங்க ஏதோ கிருஷ்ணாவதாரத்துல இருந்த சௌலபியத்தை சொன்ன, யசோதை பிராட்டியை கூட கட்டி அடிக்கும்படியாக உரளிலே கட்டி வைக்கும்படியாக எம்பெருமான் அவளுக்கு சுலபராக நடந்து கொண்டான் என்கிற விஷயத்தை அவர் சொன்னார். இங்க அதை காட்டிலும் சௌலபியம் என்ன கேட்டா, அர்ச்சாவதாரத்தில் அர்ச்சாவதார சௌலபியம், இங்க கிருஷ்ணாவதார சௌலபியத்தை காட்டிலும் அர்ச்சாவதாரத்துல சௌலபியம் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டார்னா, சுவாமி சாக்ஷா சுவாமி நிறைய காரணம் சொல்றார். ஒன்னு, எல்லாருக்கும் அனுபவிக்கலாம்படி சதா சந்நிதி உண்டாகையாலும், எல்லாரும் அதாவது அச்சாவதாரத்தில் இருக்க பெருமாள் அடியன் சரிக்கலாம், எனக்கு பின்னாடி என்னுடைய பையன் சரிக்கலாம், அதுக்கப்புறம் என்னுடைய பேரன் சரிக்கலாம், அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணு பேரன் சரிக்கலாம், அப்புறம் எள்ளு பேரன் சரிக்கலாம், இப்படி இருக்கு. ஆனா விபவாவதாரத்தில் அப்படி கிடையாது, கிருஷ்ணாவதாரத்தில் அந்த கிருஷ்ணாவதார காலத்துல இருந்தவா மட்டும்தான் சரிக்கலாம், அப்புறம் யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனா அர்ச்சாவதாரத்துல பின்னாடி அடுத்தடுத்த பரம்பரையில பல பேர் வந்து சிகிச்சை இருப்பார். அர்ச்சாவதாரம் முதல்ல கோயில அர்ச்சாவதார பெருமாள் தோன்றாருன்னு வச்சுக்கோம், அப்ப யார் இருந்தாலும் அவெல்லாம் சரிக்கலாம், மற்ற பேர் சேர்க்க முடியாதுங்கிறது கிடையாது. அதனால்தான் திருமங்கையாழ்வார் சொல்ற பின்னானார் வணங்கும் சோதி அப்படிங்கிறார். அர்ச்சாவதாரத்தை சொல்லிட்ட பின்னாடி பின்னாடி வர்றவர்கள் எல்லாம் கூட சேவிக்க முடியும் அப்படின்னா, அதனால அந்த கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கிற சௌரபியத்தை காட்டிலும் அர்ச்சாவதாரத்துல சௌரபியம் ரொம்ப அதிகம். அதனால அதை இங்க சொல்ற என்ன அதிகங்கிறத முதல்ல பார்ப்போம். விபுவால் இது விபுவாவதாரங்களைப் போல் என்றே எல்லாரும் அனுபவிக்கலாம்படி சதா சந்நிதி உண்டாகையாலும், எல்லாரும் அனுபவிக்கலாம், பின்னாடி இருப்பாங்களும் அர்ச்ச சர்வசகிஷ்ணு அர்ச்சகபராதீன அகிலா பஸ்திதி இன்னும்படி நிற்கையும். அது மாத்திரம் இல்ல, அர்ச்சகருக்கு பராதீனமா தன் ஆட்சி வச்சுட்டே இருந்துருமா, அர்ச்சகர் எப்ப திருமஞ்சனம் பண்றாரோ அப்ப திருமஞ்சனம் பண்ணிட்டு, எப்ப நிவேதனம் பண்றாரோ அப்ப அதை ஏத்துட்டு, எப்ப வசனம் சாப்பிடுறாரோ அப்ப அதை ஏத்துட்டு, எப்ப அவர் கட்டி உற்சவத்துல புறப்பாடு பண்றாரோ அப்ப அதையும் ஏத்துட்டு, அர்ச்சக பராதீன அகில ஆத்மஸ்திதி, பரமாத்மா என்ன பண்றான்னா தன்னுடைய ஆத்மஸ்திதி மொத்தமும் அர்ச்சகருக்கு அதீனமாக ஆக்கி வச்சிருக்கார். இது கிருஷ்ணாவதாரத்துல கூட கிடையாது, ஏதோ யசோதை கொஞ்ச நாளைக்கு கட்டி கொடுத்தா அப்படின்னு உண்டு அவ்வளவுதான். ஆனா இங்க அர்ச்சகர் நாள் மூக்க கட்டு போட்டுருக்க அவர்,
பக்தர்களும் நாள் முழுக்க அவரை கட்டு போட்டிருக்கார். இதுக்கு கட்டுப்பட்டு பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆமா, அதுவும் அதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா, அச்சாவதாரம் கூட தான் முன்னாடி சொல்லியாச்சு, கிணறுடைய இளமை கடுவதன் முன்னம் அப்படின்னு ஆரம்பிச்சு, எம்பெருமான் நமக்காக திருமாலின் ஜோல வழியிலே வந்து அச்சாவதாரத்திலே இருக்கிறான், இருக்கான், அவனை சேவிக்க வேண்டும் சொல்லிட்டார். ஒருவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி எங்க திருவாரூரில், அங்கே திருமலையிலே எம்பெருமானை நாம் சேவிக்க வேண்டும், அவன் சர்வசுலபனாக இருக்கான் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அப்ப அச்சாவதாரத்துல பெருமான் சர்வசுலபனா இருக்கான்றதையும் முன்னாடி சொல்லியாச்சு. இப்ப எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டான்னா, அந்த அச்சாவதாரத்திலேயே எம்பெருமானுடைய சௌலபியம் நிறைய இருக்கக்கூடிய இடம் இது அப்படின்னு கோயில்ல இல்ல, கிரகாட்சியில அப்படிங்கிற கோயில்லையும் அச்சாவதாரத்துல பெருமான் இருக்கான். கிரகார்த்தா அப்படின்னா நம்முடைய அகங்கள்லயும் நம்முடைய வீடுகள்லயும் அர்த்தாவதாரத்துல பெருமான் இருக்கான். கோயில்ல இருக்கிறத காட்டும் இந்த நம்முடைய கிரகங்கள்ல இருக்கக்கூடிய பெருமானுக்கு சௌலபியம் ரொம்ப அதிகம். கோயில் அர்த்தாவதாரத்துல இருக்க பெருமானுக்கே சௌலபியம் ரொம்ப அதிகம், ஆனா அதை காட்டுல இங்க அதிகமா அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அதை காட்டுல இங்க என்ன அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, ஒன்றும் இல்லாத இடத்துல கோயில்னா கொஞ்சம் பெரிய இடமா கட்டி விமான விமானங்கள்லாம் கட்டி விவசாயம் கட்டி பிராகாரம் கட்டி கோயில்வான், ஆற்றுக்குள்ளே பறைக்குள்ளே பெருமாளை வச்சிருவான். ஒரு பறை இருக்கும், அந்த பறைக்குள்ளே ஒரு சின்ன பொட்டி இருக்கும், அந்த பொட்டிக்குள்ளே பெருமாளை வச்சிருவான். அங்கேயும் பெருமாள் இருக்கின்றது கோயில் மாதிரி இல்லாமல் சம்சாரிகளுடைய சீயப்ப அபிமான விஷயங்களான குடி குஞ்சங்கள் தோறும் நிற்கையும், ஒன்றும் இல்லாத ஒரு குடிசை கோயில் மாதிரி கோபுரம் கிடையாது, மதில் கிடையாது, பிராகாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன குடிசை ஒன்று, வெறும் ஓலை வேந்த குடிசை. அந்த குடிசைக்குள்ள செவுத்துல சின்னதாக ஒரு பறையை கட்டினான். அந்த பறைக்கு பக்கத்தில் விளக்கேற்றி வச்சு இந்த பறைக்கு உள்ளுக்குள்ளே பெருமாளை அச்சாவதார பெருமாளை உள்ளே வச்சுருக்கான் நித்தியம் திருவாராதனம் பண்ணுறதுக்கு. அந்த இடத்த கூட பெருமாள் எடுத்துக்கிறேன். இதுதான் இந்த சௌரபிய காஷ்டை அப்படிங்கிறது. பறைக்குள்ளே யார் பெருமாளுக்கு தான் அந்த பறைங்கிறது கிடைக்கும், வேற யாருக்கு கிடைக்கும்? மனுஷன்டாம போய் இப்படி இருப்பானா? ஆனா வாட்டவா இவனுக்காக நல்ல படுக்கையோடு கூட பெட்டோடு கூட எல்லாத்தையும் போட்டுன்னு அழகா தூங்குவான். ஆனா பெருமாள் மாத்திரம் அவருக்கும் அவர் எங்க வேணா இருந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பறையிலையோ சின்ன அலமாரியிலையோ சின்ன பெட்டிக்குள்ளேயோ பெரிய கோயில் ஆழ்வார் அப்படிலாம் கிடையாது, சின்ன ஒரு பெட்டி ஓலை பெட்டியாகும், அந்த ஓலை பெட்டிக்குள்ளயோ அதுக்குள்ள பெருமாளை ஏற பண்ணி இவன் அர்த்தாவதாரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கான், அவரும் ஏற்றுட்டு இருக்கான். அதனால இது ஒண்ணும் இல்லாத ஒரு கிராமத்துல, ஒண்ணும் இல்லாத ஒரு வீட்டுல அங்க அச்சாவதாரத்தை வைக்க அப்படின்னு அப்புறம் ஆசிரியர் ஏதேனும் ஒரு திரவியத்தை திருவுடம்பாக கோவிலினால் அத்தையே தனக்கு திவ்ய ரூபமாக கொண்டருடையும், அங்க பக்தர்கள் ஏதாவது ரூபத்தை சமர்ப்பிப்பா பெருமாள், அதையே ஏத்துக்கிறான் பெருமாள். அதான் இங்க அச்சாவதாரத்துல இந்த அர்ச்சையில பெருமை, அதாவது கோயில் அர்ச்சையை காட்டிலும் ஆசிர அர்ச்சையில பெருமை. கோயில்லாம் என்னன்னு கேட்டால், மகரிஷிகள் முதலானவர்களுக்கு எம்பெருமான் சேவை சாதித்தான், மார்க்கண்டேய மகரிஷிக்கு சேவை சாதித்தான், திவாகரனுக்கு சேவை சாதித்தான், சூரிய சந்திரர்களுக்கு சேவை சாதித்தான், ஆதிசேஷனுக்கு சேவை சாதித்தான் அப்படின்னு வரும். ஆனால் கிரகாட்சியில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவனே ஒரு விக்கிரகத்தை பண்ணி அதில் எம்பெருமான் ஆவாகனம் பண்ணுறான், பண்ணோன்னா பெருமாள் அதுக்குள்ள வந்துடுவ அப்படின்னு. அதனால ஆசிரியர்கள் என்ன ரூபத்தை கொடுக்குறான் அங்கன்னா அவனே ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறான், இங்கே அப்படி கிடையாது. ஆசிரியர்கள் என்ன ரூபத்தை கொடுக்குறாளோ அந்த ரூபத்தை தன்னுடைய ரூபமாக எம்பெருமான் சீகரிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறேத்ராதிகள் போனே தாய விபாகார்த்தமாகையும். அடுத்த விஷயம், அந்த பெருமாளை ஆத்திருக்கக்கூடிய பெருமாள் கழியோ அவரை இவன் தன்னுடைய சொத்தா வச்சுட்டான், வச்சுன்னு பங்கு பிரித்து போடுறான், அண்ணாவுக்கு தம்பிக்கு இவருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீமூர்த்தி தானம் அப்படின்னு சொல்லி பெருமாளை தானம் பண்றான், இன்னொருத்துக்கு வேலை பண்ணி கொடுக்குறான், அவர் வாங்கிக்கிறார். இந்த மாதிரியான சௌலம் எல்லாம் எங்க கிடைக்கும்? கோயிலில் கூட கிடைக்காது, அவதாரத்தில் கிடைக்குமா, இல்லை கோயிலில் அஷ்டாமூர்த்தியில் கிடைக்குமா? ஒரு சொத்தாக எழுந்து கிரக கஷேத்ராதிகள் வீடு வாசல் துணிமணிகள் ஆபரணங்கள் இதெல்லாம் சொத்து இல்லையோ, அது மாதிரி பெருமாள் அப்படிங்கிறது ஒரு சொத்து, சொத்தாக்கிட்டான், சுத்தாக்கிட்டு அவர் பங்கு பிரிச்சுக்கிறான். அப்பா ஆராதிச்சு பெருமாள் ரெண்டு பெருமாள் இருக்கார், உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படிங்கிறார், இன்னொன்று தானம் பண்ண, மூணு இருந்தால் இன்னொன்று தானம் பண்ணலாம் அப்படிங்கிறார், இன்னொருத்தருக்கு தானம் பண்ணி கொடுத்துட்றான். அர்ச்சா அர்ச்சாமூர்த்தி தானம் அப்படின்னு
இப்படி எல்லாம் இருக்கச்சு பெருமாள் எல்லாத்தையும் ஏத்துண்டு யார் கிட்ட அவர் கொடுக்கறானோ அவா கிட்ட போற அவன் கொடுக்கறோ அதை ஏத்துக்கிறார் அப்படிங்கிறது தாய விபாகமாக சொத்துக்கு பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியாக பெருமாள் இருக்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். இவன் தான் பசித்த போது ஏதேனும் ஒன்றை நிவேதனம் பண்ணினால் அப்பை அங்கீகரிக்கையும். நிவேதனம் பெருமாள் பண்ணும்போது கோயில நிவேதனம் அப்படின்னா பஞ்சகாலம் அப்படின்னு சொல்றது, ஷட்காலம் பஞ்சகால பூஜா, ஷட்கால பூஜா, திரிகால பூஜா, இதெல்லாம் கோயில்ல மூணு காலம் பூஜையா, அஞ்சு காலம் பூஜையா, ஆறு காலம் பூஜையா, அப்பப்போ பெருமாளுக்கு நிவேதனங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும், இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். ஆனா ஆத்து பெருமாளுக்கு என்ன அப்படின்னா நமக்கு எப்போ பசிக்கிறதோ அப்போ நமக்கு பசிச்சதுன்னா காற்காலே ஆனாலும் சரி சாயங்காலம் சரி நாம பசிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஆகாரம் வச்சிருக்குமோ அந்த ஆகாரம் தான் பெருமாள். கோயில் மாதிரி கிடையாது, கோயில் என்ன கேட்டால் பெருமாளுக்கு என்ன அம்சம் பண்றாரோ அதுதான் பக்தர்களுக்கு அப்புறம் எப்படியும் வந்துடும். ஆத்துல என்னன்னா நமக்கு என்னவோ அதுதான் பெருமாளுக்கு அப்படின்னு ஆயிருக்கு. அப்போ நாம் பசித்த போது நமக்கு பிடிச்சதாக நாம எதை பண்றோமோ அது நிவேதனம் பண்ணால் அதை அங்கீகரிச்சு வந்திருக்கான் அப்படின்னு. அதனால இப்படி கோயில் அர்ச்சைய காட்டிலுமே கூட கிரகாச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரொம்ப பெரும். அதாவது கோயில் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருமலை இதுக்கான பெரிய கோயில்கள் பெருமாளுக்க இந்த கோயில்கள்லாம் ஸ்வயங்கிரத்த கஷேத்திரங்களாகவோ இல்லை மகரிஷிகள் பிரதிஷ்ட பண்ணதாகவோ அப்படி இருக்கும். ஆனா அதை காட்டிலும் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டானா ஒரு மகரிஷியும் இல்லை ஒண்ணும் இல்லை, இவனே ஒரு ரூபத்தை கொடுத்து இவனே ஒரு கோயில் கட்டி கிராமத்துல இப்பெல்லாம் பல கிராமங்கள்ல கோயில் கட்டின்னு இருக்கா. பழைய பழைய கிராமங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு அங்கே இருந்த கோயில்களை எல்லாம் சரியாக்கி எம்பெருமானை ஏற பண்ணி விசேஷ திருவாரணம் பண்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றார் ஸ்ரத்தையோட. அப்போ இந்த கிராமங்கள்ல சாதாரண மனுஷர்கள் தானே, அந்த மனுஷர்கள் வந்து ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணும்போது பெருமாள் நேரம் வந்து ஏழியிருக்கான் அப்படிங்கிற அளவு ஒரு சௌலபியம். அப்புறம் இவர்கள் இப்படி கொடுக்குற திவ்ய ரூபத்தையே தன்னுடைய திவ்ய ரூபமாக எடுத்து இவர்கள் கொடுக்குற ஆகாரத்தையே தான் ஆகாரமாக காட்டு இப்படி எல்லாம் பெருமாள் இருக்கிற அப்படின்னால இந்த கிரகார்ச்சையில கோயில் அர்ச்சையை காட்டிலும் இந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அர்ச்சை, கிராமத்தினுடைய அர்ச்சையை காட்டிலும் கிரகத்துல இருக்கக்கூடிய அர்ச்சை, நம்முடைய அகத்துல இருக்கக்கூடிய அர்ச்சை, விசிஷ்டாத்மா சுகிருத்த அப்படிங்கிற ராமாயணத்தை தன்னையே பெருமான் வந்து தன்னுடைய பக்தர்கள் கிட்ட கொடுத்து வச்சுட்டான், நீங்க என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுட்டாங்க. அதுதான் ஆற்று நாம பார்க்கணும். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த சௌலபியம் அப்படிங்கறத இங்க சொல்ற இது முன்னாடி சொல்லலையே. பத்துடைய அடிகள் கெளிவன் அப்படின்னு சொல்லச்ச கூட கிருஷ்ணாவதாரத்தில் இருக்க எம்பெருமானுடைய சௌலபியத்தை தான் சொன்னார், அதுலதான் ஆழ்வார் மோகிச்சு கிடந்தார். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சாவதாரத்தினுடைய சௌலபியத்தை பற்றி ஒழிவில் காலம் எல்லாம் அப்படிங்கிறதையும் கிரளொலி இளமைங்கிறதையும் அமைச்சிருந்தார். ஆனா அதுக்கும் மேல கிரகாட்சியில பெருமாள் இருக்க அப்படிங்கிறது வர சொல்லணும். இப்போ ஆத்துல கூட மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட பெருமாள் ஆவாகனம் பண்ணினா அங்க வந்திருக்க அப்படிங்கறத சொல்லணும். நாம என்ன ரூபம் கொடுக்குறோமோ அந்த ரூபத்தை ஏற்கண்டு நாம என்ன நிவேதனம் பண்றோமோ அந்த திரவியத்தை எல்லாம் ஏற்கண்டு பெருமாள் இங்க இருந்திருக்கா அத சொல்றதுக்காக இந்த திருவாய்மொழி ஆரம்பம். அதனால சௌலபிய காஷ்டா சௌலபியத்தினுடைய எல்லை நிலத்துல பெருமாள் இருக்க என்னதான் யாராவது ஒருத்தனும் ரொம்ப சௌலபியமா இருக்கேன்னு சொல்லிட்டு கல்லா மாதிரி என்ன என்ன வேணா பண்ணுவோம்னு சொல்லுவானோ, ஆனா எம்பெருமான் தான் கல்லாகவும் சொரணமாகவும் நம்ம சமர்ப்பிக்க விக்கிரமாகவும் தானே மாறி அவனை திருவாராதனம் முதலான பண்றதை தான் ஏற்றுந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். ஆக இப்படிப்பட்டியான ஒரு காஷ்டை அதை வந்து இந்த திருவாய்மொழியில சொல்லப்படுற ஒன்பதாவது பாசுரத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்ற தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானும் ஆய் அவையல்லுமாய் அப்படின்னு ஆரம்பிச்சு அஞ்சு நீர் உலகத்துள்ளீர்கள் அவன் இவன் என்று கூறேன் நெஞ்சினால் நினைப்பான்யவன் அவனாகும் நீள் கடல் வண்ணனே அப்படின்னு மனசினால் நீ என்ன ரூபத்தை பெருமானுக்கு கொடுக்குறியோ அந்த ரூபத்துல அப்படியே ஒத்துறான் பெருமான். மனத்தில் நினைக்கிறதுனோ அதுதான் பக்தர்கள் நினைக்கிற மாதிரி ரூபத்தை பெருமாள் எடுத்துட்டு வந்துடுறான். இது ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்தெல்லாம் கிடையாது, அவனோட ரூபத்தை எடுத்துன்னு வந்தான் அவ்வளவுதான். இங்க நாம தான் ஒரு ரூபத்தை மனசில் நினைக்கிறோம், பெருமாள் வந்து அந்த ரூபத்தோட வந்து சேர்ந்துடுறான் இந்த இடத்துல. அதனால இந்த திருவாய்மொழியில முக்கியமானது அந்த விஷயம்தான். இதே எல்லா ஆச்சாரியாலையும் பாடுவான்
பௌமணிகேசனே ஸ்வபிகுட்டி குஞ்சேஷு ரங்கேஸ்வர அப்படிங்கிற பராசரத்தை நீ இல்லாத இடம் இங்கே எங்கே பார்த்தாலும் குடிச்சிக்குள்ள கூட உட்காந்துருக்கும். அச்ச சர்வ சகிஷ்ணு அர்ச்சக பராதீனா கிலாத்மஸ்திதி எல்லாத்தையும் சகிச்சுட்டு அர்ச்சகருக்கு பராதீனமாக இருக்க அப்படின்னா அப்படியாக எல்லாரும் உயர்ந்து உகந்து போற்றிய அந்த சௌலபிய காட்டை சௌலபியத்தினுடைய எல்லை நிலம் அது இங்கே சொல்றார். குறிப்பாக கிரகாட்சையினே சொல்றார் அப்படிங்கிறத முன்னாடி சொன்னதுக்கு இப்போ புதுசாக சொல்றார் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். அதனால இந்த கிரகாட்சியை பற்றி சொல்லக்கூடிய ஒன்பதாவது பாசுரம்னா இந்த திருவாய்மொழியில ரொம்ப முக்கியம். அத்த பாசுரங்கள்லாம் அதை புரிய வைக்கிறதுக்காக தான் என்னன்னே சொன்னது அப்படின்னு அழகா சொல்றா ஆச்சாரியர்கள்லாம். இதுல முதல் பாசுரம் செய்ய தாமரை கண்ணனாய் உலகேழு முந்த அவன் கண்டேன் வையம் வானம் மனிதர் தெய்வம் மற்றும் 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 முற்றுமாய் செய்ய சுடர் ஞானமாய் வெளிப்பட்டு இவை படைத்தான் பின்னும் மொய்கொள் சோதியோடாய் நான் ஒரு மூவராகிய மூர்த்தியே. எம்பெருமான் செய்ய தாமரை கண்ணன் இவந்த தாமரை போன்ற கண்ணுடையான் உலகேழும் உண்டவன். அது மட்டுமல்ல வையம் வானம் மனுஷர் தெய்வம் வையம்னா இந்த பூமியும் கீழே இருக்கக்கூடிய உலகங்களையும் வானத்தையும் மேலே இருக்கக்கூடிய உலகங்களையும் எல்லாவற்றையும் படைத்தவர் படைத்து அந்தந்த ரூபமாக பகவானே இருக்கக்கூடியவர் மற்றும் 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 முற்றுமாய் அப்படின்னு எந்தெந்த விதமாக சிருஷ்டி பண்றாலும் அந்தந்த விதமாக தான் பகவானே தானே இருக்கான். செய்யசு சுடர் ஞானமாய் மொய்யசு சுடர் ஞானமாய் வெளிப்பட்டு இவை படைத்தான். அவன் எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கும்போது தன்னுடைய சங்கல்பத்தாலே மாத்திரமே படைத்தான். ஆச்சரியமான அப்பிரதீகமான ஒரு சங்கல்பம் அந்த சங்கல்பத்தாலே படைத்தான். மேலும் அவன் தேஜோமயமான திவ்ய மங்கிரக விக்கிரகத்தை உடையவன் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்கிறான். முதல் பாசுரத்திலே செய்ய தாமரை கண்ணனாய் எம்பெருமானுடைய பெருமையை தான் முதல் பாசுரத்திலே சொல்றார். எம்பெருமான் எவ்வளவு உயர்ந்தவன் அப்படிங்கறத சொல்றார். எம்பெருமான் சுலபனானவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். ஏன் உயர்ந்தவன் சொல்றாருன்னா அந்த உயர்ந்தவனான அவன் சுலபனானவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். லோகத்துல சுலபம்னா எல்லாம் தான் பல விஷயம் சுலபம். இருப்பு சுலபமா கிடைக்கிறது நமக்கு, வாசல போனா மண்ணு சுலபமா கிடைக்கிறது. ஆனா இதுக்கெல்லாம் பெருமை கிடையாது. உயர்ந்ததா இருக்கணும், சுலபமா இருக்கணும், அப்படி இருந்தாதான் பெருமை. அது எம்பெருமான் கிட்டதான் பார்க்க முடியும். அதனால எம்பெருமான் உயர்ந்தவன்கிற முதல் பாட்டுக்கு சொல்லிட்டு ஒரு சுலபனானவன் அப்படிங்கறத ரெண்டு மூணாவது பாட்டு எல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில கிரகார்ச்சையில நம்ம கிட்டேயே தன்னை ஒப்படைத்து வச்சிருக்கவன் எம்பெருமான் அப்படிங்கிற வரைக்கும் சொல்ல போற. இல்ல எம்பெருமான் உயர்ந்தவன் அப்படிங்கறத சொல்லும் போது இந்த முதல் பாசுரத்துல முதல் முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா செய்ய தாமரை கண்ணனாய் இவந்த தாமரை போன்ற கண்களை உடையவன் அப்படின்னு. இது ஏன் முதல்ல சொல்வானே அப்படின்னா வேதமே அதுதான் முதல்ல சொல்லி காமிக்கிறது. எம்பெருமானுடைய அடையாளத்தை சொல்லிட்டு தசை யசார் அத்தியாசம் குண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு தாமரை கண்ணன் அப்படிங்கிறத முதல்ல சொல்றது. அதனால அதை பின்பற்றி செய்ய தாமரை கண்ணனாய், அதாவது வேதம் எப்படி சொல்றதுங்க, எம்பெருமானே உயர்ந்தவன், ஏன்னா தாமரை போன்ற கண் அவனுக்கு தானே இருக்கு, வேற யாருக்கும் தாமரை கண் கிடையாது. பகவானுக்கு அது இருக்கிறதுக்கு காரணம் ரக்ஷணமான படினான், கிருப்பையோடு கூட உலோகத்தை எல்லாம் ரட்சிக்கிறபடினானே அந்த கிருப்பைங்கிறது அந்த கண்ணில் தெரியுதான், அது கண் சிவந்திருக்கான். அதனால செய்ய தாமரை கண்ணன் அப்படின்னு வேதம் எப்படி சொல்லிட்டோ குண்டரீகாட்சன் அது வச்சுட்டே இங்க முதல் பதம் செய்ய தாமரை கண்ணனாய் உலகேடும் உண்ட அவன் கண்டீர்.
அவரை கண்ணன்கிற ஒரு பெருமை. மொத்த ஏழுகையும் இந்த அவன் சம்மார காலத்திலே எல்லாவற்றையும் தன் வயிற்றுக்குள்ளே அடைத்து வைத்தான். அது மட்டுமல்ல, வையம்பான் மனுஷர் தெய்வம் மற்றும் 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 முற்றுமாய் பலவிதமா பெருமாள் எழுதியிருக்கான். பூமியாக இருக்கான், பூமிக்கு கீழ் லோகங்களா இருக்கான், ஆகாசமா இருக்கான், ஆகாசத்துக்கு மேல் லோகங்களா இருக்கான், வையமாகவும் வானமாகவும். அதுவும் இல்லாம மனுஷராக இருக்கான், தெய்வமாக இருக்கான், மிருகங்களாக இருக்கான், ஸ்தாவரங்களாக இருக்கான், இன்னும் மற்றும் என்னென்ன தத்துவம் இருக்கோ, மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் இதனால இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமாகவும் எம்பெருமான் தானே இருக்கான் அப்படின்னார். செய்ய தாமரை கண்ணனாய் உலகேடும் உண்டா அவன் கண்டீர், வையம் வானம் மனுஷர் தெய்வம் மற்றும் 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 முற்றுமாய். தேவர்களாகவும் எம்பெருமான் தான் இருக்கான், மனுஷராகவும் எம்பெருமான் இருக்கான், புதுப்பூச்சியாகவும் எம்பெருமான். சொய்யசூன் சுடர் செய்யசூன் சுடர் ஞானமாய், ஆச்சரியமான ஞானம் உடையவன், சர்வஜனாக இருக்கக்கூடியவன். வெளிப்பட்டு இவை படைத்தான், இந்த லோகங்களில் எல்லாவற்றையும் அவன் படைத்தான். இன்னும் மொய்க்குள் சோதியோடாய் நான் ஒரு மூவனாகிய மூர்த்தியே மாத்திரம் இல்லை, இன்னும் மொய்க்குள் சோதியோடாயினான். இதெல்லாம் மேல என்ன படர்ந்து இருக்கக்கூடிய ஜோதி, ஜோதிஷாக இருப்பான் எம்பெருமான். ஜோதிஷ்னா அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் அப்படி பிரகாசிக்கிறதாம், பிரகாசிக்கும் திவ்யமங்கள விக்கிரகத்தோடு இருக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு மூவராகிய மூர்த்தியே அப்படின்னார். மூவராக அதாவது பிரம்மா விஷ்ணு சிவாமா சிவனாக இவனே ரூபத்தை எடுத்து இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சொன்னார். முதல்ல செய்ய தாமரை கண்ணன் சொல்வது வேதம் சொன்னார் இல்லையா, உலகேடு உண்டு அவன் கண்டீர் அப்படிங்கிறது வேதமும் புராணங்களும் சொல்லக்கூடிய அணியான். வையம்பானம் மனுஷர் தெய்வம் மற்றும் 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 முற்றுமாய் அப்படின்னு எல்லாமாகவும் எம்பெருமான் இருக்கான்ங்கிறது அழகா சொன்னான். அப்படிப்பட்டவன் மெய்கள் சோதியோடாயினா ஒரு மூவராகிய மூர்த்தியே, ஒருனா ஒப்பற்ற மூவராகிய அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவனாக இருக்கக்கூடிய ஒப்பற்றவனான பிரம்மா விஷ்ணு சிவனாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி எம்பெருமான் அப்படின்னு எம்பெருமானுடைய பரத்துவத்தை அவள் செய்கிறார். இங்க மூவராகிய மூர்த்தி அப்படின்னா பிரம்மாவுக்கும் சிவனா இருக்கான்னா என்ன அர்த்தம் கேட்டா, பிரம்மாவுக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கான், சிவனுக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கான், விஷ்ணுவுக்கு விஷ்ணுவாவே இருக்கான் அப்படின்னு. அதனால எல்லாருக்குள்ளுக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கிறபடினால அவனுக்கு இருக்கக்கூடிய பெருமையை அது சொல்றான். இப்படி முதல் பாசுரத்துல எம்பெருமான் உயர்ந்தவன் அப்படிங்கறத சொன்னார். எம்பெருமான் சுலபனானவன் அப்படிங்கறத சொல்ல இருக்க வேண்டிய இருக்கத்த முதல்ல ஏன் சொன்னார் அப்படிங்கிறதையும் முதல்லயே பார்த்துட்டான். அதாவது உயர்ந்தவனாயிருக்கவன் சுலபனா இருக்கான் அப்படிங்கிற போது தான் அதுக்கு பெருமை. ஒரு உயர்வோடு கூட அவனுக்கு அந்த சுலபத்துவம் இருக்கு. அதாவது பெரியவாள்ல அழகா ஒரு உதாரணம் சொல்லியிருக்கா, மண் கட்டி எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ரொம்ப சுலபமா இருக்கு, ஆனா அதுல பெருமை கிடையாது. இதே தங்க கட்டி கிடைச்சதுன்னா பெருமை, தங்க கட்டியே சுலபமா கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, மண் கட்டி மாதிரி தங்க கட்டி கிடைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ பெருமைதான். ஆனா பார்க்க தங்க கட்டி யாருக்கும் கிடைக்காது, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பைசா சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வாங்கினதான் உண்டு, இல்லாட்டா கிடையாது. அப்போ சுலபத்துவங்கிறது மண் கட்டிக்கு இருக்கு, ஆனா பரத்துவம் அப்படிங்கிறது தங்க கட்டிக்கு இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும், மண் கட்டி எப்படி கிடைக்கிறதோ அதே மாதிரி தங்க கட்டி கிடைக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே போலதான் எம்பெருமான் அப்படி இருக்கான், எம்பெருமான் உயர்ந்தான் நித்திய சூரிய நிர்வாகனா இருந்து சுலபனா இருக்கான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக முதல் பாசுரத்துல உயர்ந்தவன்கிறத சொல்லி, ரெண்டாவது பாசுரத்துல ராமாவதாரத்திலே சுலபனானவன் எம்பெருமான் அப்படிங்கறதை அவள் செய்கிறார். மூவராகிய மூர்த்தி முதல் மூவர்க்கும் முதல் வந்தன்னை சாவமுள்ளன நீக்குவானை தடங்கடல் கிடந்தான் தன்னை தேவதேவனை தென்னிலங்கை எரியழச் சித்திரவில்லியை பாவநாசனை பங்கய தடங்கண்ணனை பரவினோ. எம்பெருமான் மூவராகிய மூர்த்தி பிரம்மா விஷ்ணு சிவனாக இருக்கக்கூடியவன், அந்த மூவரிலே முதல்வனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன், அதாவது பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் கூட காரணமாக இருக்கக்கூடியவன்.
சாபங்கள் போலுள்ள தோஷங்கள் எல்லாவற்றையும் துக்கங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியவர். விசாலமான திருப்பார்கடலிலே சயன திருக்கோலத்திலே எழுந்தில் இருப்பவர். தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய இலங்கை நகரிலே அக்னி வந்து எரிக்கும்படியாக அப்படி விரோதிகளை நிரசனம் செய்வார். தேவதேவன் எம்பெருமான், அதாவது மனுஷருக்கு எப்படி தேவர்கள் மிக உயர்ந்தவர்களோ அதுபோல தேவர்களுக்கு மிக உயர்ந்த தேவனாக இருக்கக்கூடியவர், நம் பாப்பத்தை எல்லாம் போக்கக்கூடியவன் எம்பெருமான், அதனால் அவனை ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்னு இங்க சொல்றார் இந்த பாசுரத்திலே. அதாவது இதுல பரத்தும் சொல்றது ரெண்டு சேர்த்து சொல்ற எல்லாம் சாதிக்கும் போது இதன் மேலே சமாஸ்ரீயனான எம்பெருமானுடைய எளிமையை சொல்லுகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவ்வளவு பேச்சு சொல்றார். திருமூர்த்தி ரூபேண அவஸ்திதனாய் சர்வலோக நிர்வாகரான பிரம்மருத்ரே முதல்களுக்கு நிர்வாகனாய் அவருடைய வேதாபகார குருபாதக தைத்திய பீடாத்யாப விமோசனகரனாய் க்ஷீரார்ணவன் கேதனாய் இருந்து வைத்து எம்பெருமானுடைய பெருமை, தேவருடைய கக்கத்தை கஷ்டத்தை எல்லாம் போகக்கூடியவன், க்ஷீராப்தியிலே இருக்கக்கூடியவன் அப்படி அப்படி இருந்து வைத்து ஆசிரித சமாசிரீயத்வார்த்தமாக தசரதாத்மதனாய் வந்து அவதீர்ணனாய் ராமனுக்கு புத்தனாக வந்து அவதாரம் பண்றான் அந்த சௌலபியம். ஏன்னா ஜனங்களோட ஜனங்களா இருந்து எல்லாரும் தன்னை ஆசிரியக்கும்படி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுல மனுஷரை காட்டும் தேவர்கள் எப்படி வித்தியாசமோ அதே அளவு தேவர்களை காட்டும் வித்தியாசமாக இருக்கக்கூடியவர் அவன். ஆசிரித விரோதி நிரசனத்தை ஒரே போகமாக கொண்டவன், பாபத்தை போக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இங்கே ராமாவதாரத்தை சொன்னபடினாலே எம்பெருமான் சுலபன் அப்படிங்கிறது புரிய வைக்கப்படுகிறது. தேவதேவனை செல்லங்கை எரியழச் செற்ற வில்லியை பாவநாசனை அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். எம்பெருமானே மிக மிக உயர்ந்தவனாக இருந்தாலும் கூட எப்படி பூமியிலே அவதாரம் பண்ணி நாட்டிலே பிறந்து படாதரப்பட்டு பண்ணுகற்காய் அப்படின்னு இங்க பூமியிலே பிறந்து படாதனப்பட்டு மனுஷருக்கு சமமாக இருந்து நமக்கு உபதேசம் பண்ணலாம். அதனால அந்த விசேஷத்தை இங்கே எடுத்து சொல்ற. மூவராகிய மூர்த்தனை மூர்த்தியை முதல் மூவர்க்கும் முதல்வன் தன்மை, மூணு தேவர்களுக்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய சாபமுள்ளனு நீக்குவானை, சாபம் பாபம் எல்லாத்தையும் போக்குறோம், எங்கள் மேல் சாபம் இருந்தேலோ ரொம்பவா அப்படின்னு ஆழ்ந்தா சொல்றோம். கடங்கடல் கிடந்தான் தன்னை, கடல்ல திருப்பார்கடல்ல சயனத்திலுக்கோட்ல இருக்கக்கூடியவன் தேவதேவனை, இதுதான் அழகா சொல்ற நான் சொல்ற. மனுஷனாய் இருக்க செய்து ரூபகுண விபோ சேஷ்டிதாதிகளால் மனுஷரை காட்டில் தேவர்கள் யாதொருபடி விலக்ஷணனாய் இருப்பார்கள், அப்படியே தேவர்களை காட்டிலும் விலக்ஷணனாய். மனுஷர்கள் தேவர்கள் ரொம்ப வித்தியாசம் உண்டு. மனுஷர்கள் ரொம்ப மோசமானவர்கள், மனுஷர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் தேவர்களுக்கு கிடையாது. தேவலோகத்திலே தேவர்கள் ஆனந்தமாக இருக்கக்கூடியவர், இவன் கஷ்டப்பட்டு இருக்கான். மனுஷனுக்கு மாலை எல்லாம் வாடும், தேவர்களுக்கு மாலை எல்லாம் வாடாது. மனுஷனுக்கு பீதாம்பரம் கிடையாது, தேவர்களுக்கு பீதாம்பரம் உண்டு. இப்படியாக பார்த்தோம்னா மனுஷனை சேர்ந்தவனே இல்லை தேவர்கள்ங்கிறது, அது ஒரு தனி ஜாதி. அந்த மாதிரியாக மனுஷர்களை காட்டிலும் தேவர்கள்ங்கிறது எத்தனை வசத்தியோ அத்தனை வசத்தி, தேவர்களை காட்டிலும் பரமாத்மா நாராயணன் அப்படிங்கிறவன் அத்தனை உயர்ந்தவன், அதான் தேவதேவன். அப்படி தேவதேவனா இருந்தும் கூட தென்னிலங்கை எரியழ செற்றவில்லை அப்படின்னு, தேவர்களை காட்டு அதா மனுஷரில் காட்டில் தேவர்கள் யாதொருபடி விலக்ஷணனாய் இருப்பார், அப்படியே தேவர்களை காட்டிலும் விலக்ஷணனாய். தென்னிலங்கை எரியழ செற்ற அப்படின்னு இந்த அக்னி பகவானுக்கு லங்கையில உள்ள வரத்துக்கே பயம், ராவணம் கொண்டுடுவான் அது பயந்துன்றதும் கடைசியில பார்த்தா தென்னிலங்கை எரியடச் சிற்ற அப்படின்னு அக்னி பகவான் இலங்கையை அழிச்சு விட்டான். அந்த அளவு பெருமாளுக்கு கோபம் இருந்துதான். வில்லியை வில்லை கையில் தாங்கி எம்பெருமான் இந்த ஆச்சரியத்தை செய்தான். இலங்கை குண்டு அக்னியை
பிரவேசிக்க வைத்தார். அத்யப்ரவதி நிர்லங்காவை அத்யப்ரவதி நிர்பயாவை லங்காம் பிரவிஷ்டாக சூரிய ரஷ்மயா அப்படிங்கிற மந்தோதரி. ராவணன் போன அப்புறம், ராவணன் போன அப்புறம் தான் லங்கையில் வெயில் அடிச்சுதான் சுள்ளுன்னு. இத்தனை நாள் வெயில் அடிச்சது இல்லை, ஏன்னு கேட்டால் சூரியனுக்கு ராவணனை கண்டா பயம், அதனால அவன் திட்டமாக தான் இருப்பான். ஆனால் இப்போ ராவணன் கீழ் விழுந்த உடனே புழுதியில கீழ் விழுந்துட்டான், தேர்லேருந்து புழுதியில மண்ணில் புரண்டு கிடக்கிறார் சக்கரவர்த்தி ராட்சஸ சக்கரவர்த்தி. அப்போ வந்து மந்தோதரி வந்து சொல்றான், நிர்பயா நிர்பயமா சூரிய ரஷ்மி எல்லாம் வந்துருப்பேன், பயமே விட்டு போயிருப்பேன் என்ன அப்படிங்க. அப்படி அக்னி பகவான் வந்து பயத்தோடு இருந்தான், ஆனா பெருமாள் வந்து அவனை கொண்டு எரிய வச்ச. பாவனாசனை பங்கையத்தடங்கண்ணனை பரவிவினோம், நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவன். இது ஒரு க்ஷண காலம் ராமனை பார்த்தா கூட தரிசன மாத்திரத்தாலே சர்வ ஜந்து நாம் சர்வபாவக்ஷயகரன் அப்படிங்கிற பிள்ளா பார்த்தாலே போரும் சர்வ பாபங்களையும் போக்கடிக்கக்கூடிய பெரிய தியானங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. திருஷ்ட ஏவகினோகம் அப்படிங்கிற ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த புற ஸ்திரீகள்லாம் பார்த்து சொல்றா பெருமாள். பெருமாள் ராமன் காட்டுக்கு போகும்போது, ஆஹ் ராமன் காட்டுக்கு போறானேன் கஷ்டமா வாழுது, ராவனுடைய குணங்களை எல்லாம் பேசுறா. திருஷ்ட ஏவகி ஸ்ரீ ராவனை பார்த்தாலே போருமே நம்ம சோகம் போயிடுமேங்கிறான். சோகம் போகணும்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், பார்த்தா போறோம், என்ன ஆச்சரியம். இதே பெரியவாள்னா அப்படி கிடையாது, ஏதாவது கஷ்டம் இருந்தால் அவளை பார்த்தா போறா, அவள் பார்த்து அவள் போய் என்னுடைய கஷ்டம் இது, இதை போகணும் போகணும் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை ஆஃபீஸாக இருந்தால் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் அது வந்து அந்த கஷ்டம் போகும்படி அவள் ஏதாவது பண்ணலாம். ஆனால் ராமன் கிட்ட அப்படி இல்லையா, திருஷ்டையவ பார்த்தாலே போறோம். சதிஷ்டோ மிருடயாதினஹா அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த ரீதியில அவனை பார்த்தாலே போருமே நமக்கு எல்லாமே போயிடுமே அப்படிங்கிற. அதனால எம்பெருமானுக்கு பாபநாசன் அப்படின்னு பெயர். நமக்கு இதனால் வரைக்கும் ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், பாபநாசம்னா வேற யாருக்கோ பெயர் நினைச்சுட்டு இருக்கும். ஆனால் எம்பெருமானுக்கு தான் அந்த பெயர் பொருத்தம், ஏன்னு கேட்டா பார்க்கறதுனாலேயே தரிசன மாத்திரேன சர்வ ஜந்து நாம் சர்வ பாபக்ஷயகரன் எல்லா பாபத்தையும் போக்கடிக்கக்கூடிய, சில பாபம் தான் போக்கடிப்பாங்க இருக்கிற, எல்லாருக்குமே எல்லா பாவத்தையும் போக்கெடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட பாபநாசன். பங்கையத்தடன் கண்ணன் ராமாய் போன்ற அழகான கண்களை உடையவன் அவனை பரவிவினோ, அப்படிப்பட்ட எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா நீங்கள், ஆக எம்பெருமானையே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணியிருங்கள் அப்படின்னு எம்பெருமானுடைய சௌலபிர்த்தி சொன்னார். இங்க சௌலபிர்த்தி சொன்னது எங்க அப்படின்னு கேட்டான்னா, முதல்லையே நாம பார்த்தோம் ஊராகிய மூர்த்தி முதல் ஊருக்கும் முதல்வன் தன்னை சாவமுள்ள நீக்கோவானை தடங்கடல் கிடந்தான் தன்னை தேவதேவனை தென்னிலங்கை அப்படின்னு எழுத்தன். நல்ல திருப்பாக்கடல்ல இருக்கான் தேவதேவனா இருக்கான்னு சொல்லிட்டு தென்னிலங்கை எரியழச் சற்றவில்லை, இலங்கைக்கு தீ வைத்தவன் இங்கே வந்து. அதனால ராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சௌலபியத்தை அருளை செய்கிறார். அடுத்த பாசுரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே இருக்கக்கூடிய சௌலபியம் பரவி வானவரே தனின்ற பரமனை பரஞ்சோதியை குறவை கோத்த குழகனை மணிவண்ணனை குடக்கூத்தனை அரவமேறி அலை கடலமருள் துயில் கொண்ட அந்நலை இரவும் நன்மலும் விடாது என்று மேற்றுதல் மனம் வைங்கினோ. தேவர்கள் எல்லாம் அல்லது நித்திய சூரிகள் எல்லாம் எப்பொழுதும் விடாமல் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் திவ்ய மங்களமான தேஜோமயமான விக்கிரகத்தை உடையவன், திருப்பார்க்கடலே அவன் தூயில் கொள்பவன். அப்படிப்பட்ட சுவாமியான எம்பெருமான் ஒரு சமயம் கிருஷ்ணாவதாரம் செய்து குறவை போக்கப் போகிறேன் என்பதாக ஆரம்பித்து ராசக்கிரீடையிலே கோப ஸ்திரீகள் ஆயர்குல பெண்களுடன் தோளிலே கையிட்டு இப்படி ஆச்சரியமாக ஒரு சிந்தார ரசத்தை அனுபவிக்கும்படியாக குறவை கூத்து அருளினான். அப்படிப்பட்டவனை மணிவண்ணனை குடக்கூத்தனை நான் இரவிலும் பகலிலும் எப்பொழுதும் விடாமல் என் மனசிலே வைப்பேன், நீங்கள் எல்லாரும் உம்முடைய மனசிலே அப்படிப்பட்ட எம்பெருமானை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆழ்வார் அருளை செய்கிறார். ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துல சௌரபியம் அதிகம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். பரவி வானவரேத்தனின்ற பரமனை பரஞ்சோதி, இது
ஐயர் ஒரு அமரர்களாலே அனவரத சம்ஸ்தூயனாய் பரவினா இந்த இடத்துல எப்பொழுதும் எப்பொழுதும் அவர்கள் கொண்டாடும்படியாக நித்திய சூரியர்கள் கொண்டாடும்படியாக இருக்கார். பரஞ்சோதியை நிறுத்தி செய்ய தேஜோ விசிஷ்டனாய் எம்பெருமானை பரஞ்சோதின்னு சொல்றதுன்னா ஜோதிர்மயமான தேஜஸ் அந்த தேஜோமயமான தீபங்கிற விக்கிரகம் உடையவன் அப்படின்னா. குறவை கோத்த குழகனி கிருஷ்ணாவதாரத்துல குறவை கோத்தவன் மணிவண்ணனை குடக்கோத்தனை மணிவண்ணன் அதாவது மணி போன்றவன் ரத்னம் போன்றவன் ரத்னத்தை எப்படி இடுப்புல முடிஞ்சுக்கிறாளோ அந்த மாதிரி இவனையும் முடிஞ்சுடலாம். அறவமேறி அலை கடல் அமரும் துயில் கொண்ட அண்ணலை திருப்பார்கடலே ஆதிசேஷன் மேலே ஏறி துயில் கொண்ட அண்ணன் இரவும் நண்பகலும் விடாது என்றும் ஏத்துதல் மனம் வைவினோ இரவும் விடாமல் பகலும் விடாமல் எப்போதுமே அவனை ஏத்த வேண்டும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இதே உன் மனசிலே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விஷயத்திலேயே மனசை வையுங்கள் அப்படின்னு சொல்ற. ஏன் பரவி வானவரேத்த நின்ற பரமன் அப்படின்னு பரவினா விடாமல்னு அர்த்தம் கேட்டு தேவர்கள்லாம் மித்துவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றான். மணிவண்ணனை குடக்கு மணிவண்ணன் அப்படின்னு சொல்லும்போது ரத்னம் போன்றவன் சொல்லும்போது இங்க சௌலபியம் யோசிச்சு அதாவது ரத்னம் எப்படி சுலபமா இருக்கோ ரத்னத்துக்கு மதிப்பு அதிகம் ஒரு ரத்னத்தோட மதிப்பே 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் போயிருக்கும். ஆனா அது எடுத்து அப்படின்னா 20 லட்சம் ஒரு சாமான் இருக்குன்னா 2 லட்சத்துக்கு ரத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வைரத்தோடு எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது எடுத்துட்டு போறது எப்படி அப்படின்னு உத்திரட்டு முடிச்சு போட்டு எடுத்துட்டு போயிடலாம் ரொம்ப சுலபம். 2 லட்சம் ரூபா எடுத்துன்னு போறது கஷ்டம் ஆனா ரத்னத்தை எடுத்துன்னு போறது சுலபம். 2 லட்சம் பெருமானவர் வஸ்துவை எடுத்துன்னு போறது கஷ்டம் ஆனா ரத்னத்தை எடுத்துன்னு போறது சுலபம். அதனால மணிவண்ணன் அப்படின்னா ரத்னம் போலே அத்தனை சுலபமாக இருக்கக்கூடிய குடக்கூத்தன் ஆச்சரியமான சேர்த்திடம் உடைய திவ்ய லீலைகள் செய்யக்கூடியவர் நீ கிருஷ்ண அவதாரத்தை சொல்ற. அப்படிப்பட்டவனை இரவும் நண்பகலும் விடாது என்றும் ஏற்றுதல் மனம் வைப்பினோம் எப்பொழுதுமே அவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பதையே மனசிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதாக இங்கே எம்பெருமானுடைய சௌலபியத்தை அருளை செய்கிறார். இது சுவாமி தேசிகன் திரவிடோபிஷ தாத்பரிய ரத்னாவளியில கூட அழகாக தான் சொல்ற. ஹரித்தனும் அவதத்து நிர்மலார்ச்சான உரக்தகா நிர்மலமான அர்ச்சையிலே ஈடுபாடு கொண்டவராய் எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறார். பத்மாட்சியும் பாபகந்திரீம் மணி ருச்சிவாம் அமராதீச சிந்தியாங்கிரி பத்மாம் தத்தாதிரு குந்தல ஸ்ரீம் சுகடித மகுதாம் பாவுக பிராப்ய பாதாம் சுத்தாஸ்வாத்ய ஸ்வபாவாம் யமபடமதனீம் பக்ததி விருத்தி பவ்யாம் நீச்சோஷ்டாபீஷ்ட விருத்திம் ஹரிதனுமவதத்து நிர்மலார்ச்சானுரக்தான் நிர்மலமான அச்சிலே ஈடுபட்ட நம்மாழ்வா இங்க அனுபவித்த முதல் பாசுரத்திலே பத்மாட்சியும் அதான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே செய்ய தாமரை கண்ணனாய் அப்படின்னு தானே சொன்னார். அப்போது மலர்ந்த தாமரைப்பூ போன்ற திருக்கங்கையுடைய அதையே முதல் பாசுரத்துக்கு சாரமாக வச்ச பத்மாட்சியும் பாபகந்திரியும் பாபத்தை எல்லாம் போக்கக்கூடியவன் பாபா நாசன்னு பார்ப்போம். பத்மாட்சியும் பாபகந்திரியும் மணி ருச்சிம் மணிவண்ணன் அப்படிங்கிறது 3வது பாசுரத்துல இருக்கு. அதனாலே ஒரு நிகரில்லாத நீல ரத்னத்தினுடைய நிறத்தை உடையவன் நீல ரத்னத்தினுடைய சுபாவத்தை உடையவன் அமராதீச சிந்தியாங்கிரி பத்மம் 4வது பாசுரம் நீதான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஹரீதனும் அவதத்து நிர்மலார்ச்சானுருக்தா நிர்மலமான அர்ச்சையில ஈடுபடும் நம்மாழ்வார் நீச்சோஷ்டாபீஷ்ட விருத்தியும் உயர்ந்ததும் தாழ்ந்ததுமான பல செயல்களை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் என்பதாக நினைப்பான். அதனாலே ஹரித்தனும் அவதத்து நிர்மலார்த்தானுருக்தா அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அர்த்தாவதார திருமேனியிலே ஆழ்வார் இங்கே ஈடுபடுகிறார் அப்படின்னு இதுல தெவிடோபுரிஷ தாத்பரிய ரத்னாவளியில நாம் தேசியம் சாதிக்கிறார். அர்த்தாவதார சுலபனான எம்பெருமானை அவளை செய்தார். இதில் ஒவ்வொரு பாசுரத்திலையும் அந்த வரக்கூடிய முக்கியமான குணத்தை எடுத்து சொல்லும் போது முதல் பாசுரத்திலே செய்ய தாமரை கண்ணனாய் அப்படிங்கிறது தான் ஆழ்வார் ஈடுபட்ட விஷயம். அதாவது ஆரம்பிக்கிற சுவாமி தேசிகனும் அதை வச்சு பத்மாட்சியும் அப்படின்னும்
அடுத்து நம்ம பாபம் பாபநாசம் சொன்னபடினால பாபகன் கிரீம் அப்படின்னும், மூணாவதுல கிருஷ்ணாவதாரத்து பெருமையை சொன்னபடினால அந்த அந்த பெருமையை அந்த பெருமையையும் இங்கே ஸ்லோகத்திலே அருளி செய்ய நாம் பார்த்தோம். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும்போது மணி ருச்சிங் அப்படின்னு, அதாவது முன்னாடி மாலை மணிவண்ணா அந்த பாசுரத்தை முதல்ல மணிவண்ணங்கிறது இருக்கு அப்படின்னால, இனி தொடர்ந்து அர்ச்சாவதார பெருமையும் அதனுடைய சுலபத்துவ காட்சியையும் பார்க்கணும். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருப்பதியே சரணம்.